ஓம் சாந்தி பாப்தாதானுடைய விலை மதிக்க முடியாத நாண ரத்தினங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று பார்க்கலாம் ஓம் சாந்தி பாபா சொல்கின்றார் சாதனை முயற்சியின் ஆதாரத்தில் சாதனங்களை அதாவது அறிவியலுடைய சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் இனிமையான குழந்தைகளே அழியக்கூடிய சாதனங்களின் ஆதாரத்தில் நம்முடைய அழியாத சாதனை இருக்க முடியாது இந்த சாதனங்கள் இந்த சங்கமயுகத்தில் பெயருக்காகவே பாபா வைத்திருக்க சொல்லியிருக்கின்றார் ஆனால் படைப்பை உருவாக்க ஆதாரமாக இருக்கின்றது இந்த சாதனங்கள் அதனால் இப்பொழுது இந்த சங்கமயுகத்தில் முயற்சிக்கு மகத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் முயற்சியே வெற்றியே அடைய செய்கின்றது என்று நாம் அறிவோம் எல்லா வசதிகளும் எல்லா சாதனங்களும் இருந்தாலும் சாதனங்களின் மனதை ஈடுபடுத்தாதீர்கள் என்று பாபா நம் வரக்கூடிய தொடர்களை ஏற்கனவே பார்த்திருந்தோம் முயற்சியிலே இருக்க வேண்டும் சதா காலமும் அவ்ய்த சிதியிலே இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் சாதனங்கள் இருந்தாலும் தியாக உணர்வில் இருங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது கொஞ்ச நேரத்திலேயே அநேக ஆத்மாக்களுக்கு பாக்கியத்தை உருவாக்க முடியும் என்று நாம் இதில் பயன்படுத்த வேண்டும் இந்த அழிவானது அனைத்து ஆத்மாக்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆதாரணமான சாதனமாகும் இந்த சாதனம் நம்முடைய முயற்சி மூலமாக நிறைவேறும் இப்பொழுது எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் என்ற எண்ணம் நம்மிடம் தோன்ற வேண்டும் வெளியில் பாருங்கள் எல்லா ஆத்மாக்களும் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் துக்கம் அமைதியற்றும் இருக்கும் ஆத்மாக்கள் வரமளிக்கும் தந்தை மற்றும் குழந்தைகள் வாயிலாக வரதானங்களை பெற்று அவர்களுக்கு சதா அமைதியும் சுகமும் சக்தியும் சந்தோஷமும் உடையவராகி இப்பொழுது அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் எந்த ஒரு இடத்தின் வாயுமண்டலத்தையும் சக்திசாலி ஆக்குவதற்கு தன்னுடைய அவ்வக்த சுரூபத்தின் முயற்சி தேவை அதன் மீது அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டும் எந்த விஷயத்திற்காக முயற்சி செய்கின்றோமோ அந்த விஷயத்தின் மீது கவனம் இருக்க வேண்டும் ஒருவேளை ஒற்றை காலில் நிற்கும் சாதனை செய்ய வேண்டும் என்றால் அடிக்கடி அதே எண்ணம் இருக்கும் எனவே சாதனை முயற்சி என்றால் அடிக்கடி கவனம் கொடுக்கும் ஒரு தப்சியவாகும் நாம் எல்லோரும் மிகவும் பிஸியாக இருப்பதாக உணர்கின்றோம் இருந்தாலும் மிகவும் ஃப்ரீயாக இருக்கின்றோம் இன்னும் வரக்கூடிய காலத்தில் போக போக இன்னும் பிஸியாக கொண்டு இருப்போம் அதனால்தான் இப்பொழுது எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் அதனை தன்னுடைய சுய முயற்சியிலும் பயிற்சியிலையும் சுத சுய சிந்தனையிலையும் நற்சிந்தனையிலையும் சுய சாதனையிலையும் வெற்றி கொண்டே செல்ல வேண்டும் என்று பாபா அதாவது சாதனை யோகத்தின் மூலம் ஆதாரத்தில் சாதனங்களை இந்த காரியத்தில் அதாவது ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று இஷார கொடுக்கின்றார் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்